பிஸ்மில்லா, அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உம்மினூர். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சேர்த்த சூப்பரான சிக்கன் கறி பண்ணியிருக்கேன். அதோட சைடிஸாக ரொம்பவே எம்மியான ஒரு பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை ரசம், சாம்பார், இந்த மாதிரி சிக்கன் கறி, கீ ரைஸ்க்கெலாம் சூப்பராகவே இருக்கும். ஏன் இப்போ சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பீஸ் போட்டிருக்கேன். அதில் மேரினேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். குட்டியான 3 lemon அளவுக்கு எடுத்திருக்கேன். இது மலேசியாவில் கிடைக்கிற ஒரு லெமனு. அதை ஜூஸ் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து ஒரு 10 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க, அது மேரினேட் ஆகட்டும். அதே டைமில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வைக்க போகிற குழம்புக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 4 tablespoons அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். ஆனியன் வந்து நல்லா கிளாசி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை. இந்த டயத்துக்கு வந்ததுக்கப்புறமா 2 chili சேர்த்துக்கலாம். இப்போது 2 tablespoons அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 teaspoons அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 tablespoon அளவுக்கு கொரியண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 teaspoon ஜீரகம் தூள். 1 tablespoon அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா 1 tablespoon சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ கறி பவுடர், சிக்கன் கறி பவுடர் வந்து நம்ம 2 tablespoons அளவுக்கு சேர்த்துக்கலாம். இங்கே மலேசியாவில் பாபாஸ் சிக்கன் பவுடர் விற்கும் கறி மசாலான்னு, அதை தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கறி பவுடர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 2 teaspoons அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். இது மாதிரி வதக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 tablespoon அளவுக்கு நம்ம கர்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நாம் 2 tomatoes நான் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. அதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சை சாறு சேர்த்து வச்சுருக்கிற அந்த கோழியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே சிக்கனோட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தண்ணி சேர்க்கலை. இப்போ ஒரு மூடி வச்சுட்டு, மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சிக்கனில் இருந்தே நமக்கு வந்து தண்ணி எல்லாமே விடும். அதுலேயே ஃபஸ்ட்டு மசாலா அந்த தண்ணியில் எல்லாத்துலேயுமே வந்து சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நம்ம எடுத்தோடனே தண்ணி சேர்க்காமல் சிக்கனோட தண்ணியிலையே நம்ம வேக வைக்கும் போது எக்ஸ்ட்ரா நமக்கு அதிகமாக தண்ணி சேர்ந்து குழம்பு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடாமல் இருக்கும். இந்த பாத்திரங்க நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. தண்ணி சேர்க்காமலே கோழியிலேருந்து வந்த தண்ணியும் எவ்வளோ இருக்குன்னு, இதுலேயே நல்லா கோழி வந்து வேகட்டும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சிக்கனும் நல்லாவே சாஃப்ட் ஆகிரும்.
தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு குழம்பு அதிகமாக வைக்கணும்னா அப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் கடைசியாக, அதனால் நான் கொஞ்சம் தண்ணியெலாம் சேர்க்கலை. இந்த தண்ணியும் வந்து சிக்கன்லேருந்து விட்ட தண்ணி எனக்கு வந்து குழம்புக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் ஹாஃப் தான் குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தோலை எல்லாத்தையும் கொஞ்சம் சீவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கன் குழம்பில் வந்து முருங்கைக்காய் சேர்த்து செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் இருந்துச்சு சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது திருப்பியும் மூடி போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து சிக்கனும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். எனக்கு சரியாக 10 மினிட்ஸ் ஆச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெண்டுமே நல்லா வெந்துருந்துச்சு. இப்போது 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததோட லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டோன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிரும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போது கொஞ்சமாக கொரியண்டர் லீவ் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது சாதாரண ரைஸுக்கு அப்புறம் கீ ரைஸ்க்கெலாம் சூப்பரான காம்பினேஷன். இதுக்கு செம்மையான ஒரு ஷைரீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மசாலா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். மசாலா சேர்த்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 பொட்டேட்டோவை வந்து எடுத்திருக்கேன். தோலெல்லாம் ரிமூவ் பண்ண வேணாம். ஒரு பொட்டேட்டோவை 4 கட் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால ஒரு விசில்லையே ரொம்ப நல்லாவே வெந்துடும். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிட்டோம். அதை நல்லா பொரிஞ்சு வெடித்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்தது சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கறிக்கும் இந்த மசாலா பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த கீ ரைஸ்க்கு சாதாரண ரைஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சமாக ஒரு 4 பல் அளவுக்கு கார்லிக்கை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த ஆயிலில் வந்து நம்ம சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேகம் வைக்கும் போதே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டோம், அதனால் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு
மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தோலையும் உரிச்சிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக நம்ம கையாலேயே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து இருக்கிறதுனால கையாலேயே ஒன்றும் பாதியாக நம்ம அழுத்தி விடும்போது இப்படி வந்து வந்துடும். நம்ம கத்தியால் கட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. சூடு இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா கை ரொம்ப ஹீட் ஆகி கை சுட்டுறோம். அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்மில் வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை சூப்பராக ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மசாலா ஃப்ரை ரெடியாகிடுச்சு. இது சிக்கன் கறிக்கு அப்புறம் ரசம்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கறிக்கு ஒரு சைடிஷாக தான் செஞ்சுருக்கேன். நம்மளோட இந்த முருங்கைக்காய் சேர்த்த சிக்கன் கறியும் பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்மளோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.